மியான்மரில் அதிகரித்து வரும் கலவரங்களுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது மியான்மரில் ராணுவ ஆட்சியை எதிர்த்து மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் போராட்டத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் ராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் மோதல்களில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றனர் இதனால் அங்கு உள்நாட்டுப் போர் ஏற்படும் சூழல் நிலவுவதாகவும் ஐநா பாதுகாப்பு சபை உடனடியாக தலையிட வேண்டுமென்றும் மியான்மருக்கான ஐநா தூதர் கேட்டுக் இந்நிலையில் மியான்மர் கலவரங்களுக்கு இந்தியாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அரிந்தாம் பக்ஷி மியான்மரில் போராட்டங்களை கட்டுப்படுத்த வன்முறையை கையாள்வது கண்டனத்திற்கு உரியது என்று கூறினார் மியான்மரில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையுடன் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக பாகிஸ்தான் திடீரென தனது நிலையை மாற்றிக்கொண்டது குறித்து கருத்து எதையும் தெரிவிக்க இயலாது என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் அவர் குறிப்பிட்டார் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட முடிவை திரும்பப் பெற என்றும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் அமைப்பான ஓபெக் நாடுகள் அமைப்பிடம் இந்தியா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரித்தால்தான் பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு ஏற்படும் என்றும் செயற்கை தட்டுப்பாடுகள் அகலும் என்றும் அரிந்தாம் அப்போது குறிப்பிட்டார்